ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜகாசுரம் குக்கிங் அந்த வேஸ்கிருஷ்ண சமாதானம் உங்கள் தங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு புது பிரீத்தி ப்ளூலிப் சில்வர் மிக்ஸி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த மிக்சி ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நினைக்கிற பட்ஜெட்டுக்குள்ள ரொம்ப சிறப்பான ஒரு பொருள் கிடைச்சுன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த சந்தோஷம் தான் எனக்கு இந்த மிக்ஸி வாங்கினதில் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்ஸியோட விலை குறைவு தரமும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு மிக்ஸி ரொம்ப கம்மி விலையில சூப்பரான தரத்துல இந்த மிக்ஸி இருக்கிறதுனால பண்ணதுனால நான் வந்து கண்டிப்பாக இதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி அந்த இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது பெரிய பாக்ஸில் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருந்தாங்க என் பிள்ளைங்க வந்து அந்த பாக்ஸில் வந்து வெளியில் எடுத்துட்டாங்க ஸோ அந்த பாக்ஸை நான் காமிக்கலை இதில் வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாரண்டி வந்து ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருந்தாங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் வந்து என்னென்ன ஜார்ல எவ்வளோ வெயிட் போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து மூணு ஜார் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் சைஸ் ஸ்மால் சைஸ் அதுக்கப்புறம் லார்ஜ் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதை தவிர தனியாக ஒரு பெட் ஜார் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் குட்டி ஜார் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு பிளேடு எல்லாமே அது மட்டும் இல்லை அந்த மூடி வந்து நல்லா சூப்பரான பிளாஸ்டிக்கில் போட்டிருக்காங்க கீழே போட்டாலும் உடையாது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான பிளாஸ்டிக்காக இருக்குது டப்பர் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது அந்த லிட்டை க்ளோஸ் பண்றது திறக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு லேஸ் அப்படி ஒரு திருக்கு திருக்கணுன்னா நல்லா ஈஸியாக க்ளோஸ் ஆகிடுது ஆப்போசிட்டில் திருக்கணுனா அப்படி ஓப்பன் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு இதை ஹேண்டில் பண்றது குட்டி ஜாரை எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து ரொம்ப பெரிய ஜாரை எடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் கடைசி அளவில் இருக்கக்கூடிய அந்த ஜாரை எடுத்துட்டேன் இதுதான் இந்த ஜாறு நம்ம ஜூஸ் இல்லைன்னா தேங்காய் பால் இதெல்லாம் எடுக்கணும்னா நம்ம இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்குரிய மூடியும் சின்ன ஜாருக்கு எப்படி மூடி கொடுத்தாங்களோ அது இதே மாதிரி மூடி தான் கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை செக்யூர் பண்ணுறது எப்படின்னா இது மேலே வச்சு டைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா செக்யூர் ஆகிடுது அடை தோசை மாவு இல்லைன்னா ஒரு சிலர் வந்து தோசை மாவேவும் மிக்சியில் ஆட்டுறாங்க ஸோ அதுக்கெல்லாம் இந்த பெரிய ஜார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடை தோசைக்கு மாவு வந்து நான் வந்து இந்த ஜாரில் தான் அரைச்சி எடுக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை தேங்காய் பால் எடுக்கணும் ஆப்பம் இடியாப்பத்துக்கெல்லாம் தேங்காய் பால் எடுக்கணும்னாலும் நான் இந்த ஜாரில் போட்டு அரைச்சி சல்லடை இருக்கு இல்லையா வந்து வடிகட்டி எடுத்துக்குவேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஜார் எனக்கு இதை தவிர மீடியம் சைஸ் ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து மூடி வந்து பிளாஸ்டிக் மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவேவும் ஜார் பாக்குறதுக்கே இந்த மீடியம் சைஸ் ஜாரில் வந்து இந்த லிட்ட க்ளோஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணா அப்படி நல்லா டைட்டா க்ளோஸ் ஆகிடுது ஓப்பன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு சூப்பரா இருக்கு இது தக்காளி சட்னி தக்காளி தொக்கு இதெல்லாம் போட்டு இதுல அரைச்சிட்டோம்னு சும்மா டக்கரா இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பெட் ஜார் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இது எதுக்கு அப்படின்னா நம்ம குட்டி ஜார் இருக்கு இல்லையா குட்டி ஜார்லேயும் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாக போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பெட் ஜாரை வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு அரைச்சிட்டு அப்புறம் அதுலேயே கூட நம்ம வந்து அந்த மசாலாவையோ இல்லை தக்காளி சட்னியையோ இல்லை தேங்காய் சட்னியையோ அதுலேயும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு வசதியில் கொடுத்துருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி இப்படி இதுக்குள்ளே வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க வந்து இந்த பெட் ஜாரை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா கருவேப்பிலையை போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் இப்போதைக்கு நாங்க வந்து அதுக்கு தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாங்க வந்து அதை வந்து இந்த மாதிரி அரைச்சு பார்க்கல இந்த ஜாரை வந்து ஓப்பன் பண்றது க்ளோஸ் பண்றதும் சின்ன மிக்சி ஜார் இருக்குல்லையே அதை எப்படி ஓப்பன் பண்றது க்ளோஸ் பண்றது சொன்னோமோ அதே மாதிரி தான் அதே மாதிரி மெத்தட்ல இதையும் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இது தவிர மசாலாவை உள்ள தள்ளி விடுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க இவ்வளவுதான் செட்டா கொடுத்தாங்க இதனோட வில வந்து நாலாயிரத்தி எண்ணூறுபான்னு வாங்கினோம் அப்புறம் மிக்ஸர் கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இந்த மாதிரி எந்த சமதளத்தில் வச்சாலும் நல்லா இருக்கலாக இதை வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிடுது அந்த ரளத்தில் ஸோ மிக்ஸி வந்து அங்கிட்டு இங்கிட்டும் அசையிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது நல்லா கிச்சனு எந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து அப்படியே பைண்ட் ஆகிக்கிடுது சூப்பராக இருக்குது அங்கிட்டும் இங்கிட்டும் அசைய மாட்டேங்குது மிக்ஸி அதை வந்து எடுக்கணுன்னாலும் ரொம்ப ப்ளக் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கு இருக்குது ஸோ மிக்ஸி வந்து அங்கிட்டு இங்கிட்டும் அசையாமல் இருக்கிறதுக்காக அந்த ப்ளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க சமதளத்தில் வச்சுட்டோன்னா மிக்சி வந்து அதுபாக்கெலாம் சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் அசையாமல் இருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் அப்படி டைட்டாக பிடிச்சி பிடிச்சி பாருங்களேன் அடியில் அதை வந்து நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன் டைட்டாக பிடிச்சிக்கிடுச்சு ஸோ மொத்தத்தில் அந்த மிக்ஸி வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் மிக்ஸி வாங்கணும் குறைவான விலையில் நிறைந்த தரத்தில் மிக்ஸி வாங்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரீத்தி ப்ளூலீஃப் சில்வர் மிக்ஸியை தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் சுமாரி டக்கரா அரைக்குது எல்லா பொருட்களையுமே ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே மிக்சியோட பட்ஜெட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்ணை முடிக்கிட்டு இந்த மிக்ஸியை தேர்ந்தெடுக்கலாம் ரொம்பவே சூப்பரான மிக்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்து நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட ஜெவாசலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோட கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ரங்கோலிபி சசிகலா ஃப்ரெண்ட்ஸ் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதள தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அருமையான வீடியோ உங்களை சந்திக்கிறது வரைக்கும் பாய்